கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் காயின்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வருடத்தில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேலே வந்து இறங்கின காயின்ஸோட லிஸ்ட்டு தான் மோஸ்ட்லி இதில் இருக்குது. அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சில காயின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில காயின்ஸ் வந்து தெரியாமலும் இருக்கலாம். ஏன்னா வந்து லாங் டேர்ம் அப்படிங்கிற பேசிஸ்லேயோ அல்லது ஷார்ட் டேர்ம்னு பேசிஸ்லேயோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வாங்கியிருப்பீங்க, அதாவது ரொம்ப ஹைலி அல்லது மிட் ரேஞ்சிலேயோ பை பண்ணியிருப்பீங்க, அதை வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? பட் அதனுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதில் வந்து ஃபெமிலியரான காயின்ஸ் நிறைய இருக்கு, ஓகேங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் இருக்கிறது காயின்ஸ் வந்து ஒஸ்ட் கிடையாது, ஓகேங்களா? காயின்ஸ் வந்து ஒஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. சில காயின்ஸ் வந்து ஃபெமிலியரான காயின்ஸு, டீசென்ட்டான காயின்ஸ் இருக்குது. பட் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா சில வருடங்களில் சில காயின்ஸ் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இப்போ இங்கிட்டிருக்கிற காயின் என்ன நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறக்கு மட்டும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. அண்ட் ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அதுக்கு அடுத்த ஆல்ட்ரேஷன் வந்து நீங்கள் தேட முடியும். டிசிஎம் மெத்தடோ அல்லது வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலோ செய்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு 15 காயின்ஸுக்கும் பக்கமாக இருக்குது, இதுக்கு மேலேயுமே இருக்குது. பட் வந்து ஃபெமிலியரான காயின்ஸோட நிறுத்திட்டேன். இது வந்து மேக்ஸிமம் லாஸில் இருக்கிறது, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது எஸ்எல்பி, இது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி கூட இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். அண்ட் இதனுடைய ப்ராஃபிட் ரேஷியோங்கிறது எப்போவுமே இருந்தது கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 90% வந்து இறங்கி இருந்திருக்கு. அண்ட் 2021 41%, எகெயின் 2022 87% வந்து லாஸில் இருந்திருக்கு. ஒன் இயர் ஹையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய லாஸ் ரேஷியோங்கிறது ஆல் டைம் ஹையிலிருந்து கிட்டத்தட்ட 99.2% அளவுக்கு இறங்கியிருக்கு. இதில் ஆல் டைம் லோவில் பை பண்ணியிருந்தாலே வெறும் 6% தான் ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற காயினு இந்த எஸ்எல்பி. அண்ட் அடுத்த காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் மோன். இந்த சேஃப் மோனுடைய ஆல் டைம் ஹையிலிருந்து 91.5% அளவுக்கு இறங்கியிருக்கு. அண்ட் இதனுடைய ஆல் டைம் லோவிலிருந்து பை பண்ணியிருந்தாலுமே 5% தான் ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம எந்த ஒரு ரீசன் சொன்னாலுமே ஏற்றுக்க முடியாத கண்டிஷனில் தான் இருக்குது இந்த காயின். ஏன்னா வந்து நம்ம ஆல் டைம் ஆக்சுவலாக லிஸ்டிங் ப்ரைஸை தாண்டி ஆல் டைம் லோவையும் ஃபேஸ் பண்ணி அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹையிலிருந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே இது நெகட்டிவான விஷயம் தான். இந்த சேஃப் மோனில் இருக்குது, இதுக்கு முன்னாடி பார்த்த எஸ்எல்பியிலுமே இருந்துட்டு இருக்கு. அது டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது 2021 52% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அண்ட் 2022 88% லாஸ். டோட்டலாக பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரே அப்படிங்கிறதே வந்து பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. லாஸ்ட் டைம் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடிக்கே பை பண்ணியிருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கலாமோ என்னமோ. பட் வந்து இந்த இதை நம்பி ஃபுல்லாக பை பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் தருந்திருக்கும் இந்த சேஃப் மூன் காயினை பொறுத்த வரைக்கும். இதில் அப்கிரேட் அது இதுன்னு கொண்டு வந்தாங்க, மோஸ்ட்லி அப்படி கொண்டு வந்துமே எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. அண்ட் அடுத்த காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்என்டி. இந்த ஹெச்என்டியை பற்றி நிறைய நம்மளுடைய கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க நிறைய பேர். இந்த ஹெச்என்டியுடைய ஆல் டைம் ஹையிலிருந்தும் பார்த்தீங்கன்னா 91.8% வந்து இறங்கியிருக்கு. ஆனால் ஆல் டைம் லோவிலிருந்து பார்த்தீங்கன்னா 4200% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதனுடைய இயர்லி இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டீசெண்டான லெவலுக்கு தான் இருந்திருக்கு. இந்த ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் இறங்கியிருக்கு அப்படிங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வருஷத்தில் ரொம்பவே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. 2020 வந்து பார்த்தீங்கன்னா 584% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 2021 2825% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதை கூட நம்ம ஒரு கன்சிடர் பண்ணலாம். ரீசன் என்ன அப்படின்னா 2021 பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அது கிட்டத்தட்ட 2000% மேலே ப்ராஃபிட் கொடுத்தனால இப்போ இறங்கியிருக்கிறது கூட நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கலாம், ஓகேங்களா? ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த காயின்ஸ் ரொம்பவே ஒஸ்ட் கண்டிஷன் தான். அண்ட் அடுத்த காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைனா, அதாவது ஒரு ரீசன்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்ட் கிரியேட் ஆச்சு, எல்லாரும் பை பண்ணாங்க. பட் வந்து இப்போ அது வந்து ரொம்பவே ஒஸ்ட் கண்டிஷன்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஆல் டைம் ஹைல இருந்து இப்போ 94% வந்து இறங்கியிருக்கு. இதுவே வந்து ஆல் டைம் லோல பை பண்ணியிருந்தாங்கன்னா 1033% வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். அண்ட் ஐசியோவில் பை பண்ணியிருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாலுமே 188% தான் ப்ராஃபிட்டு, ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2x மட்டும் தான் ப்ராஃபிட்டு. ஸோ இதில் வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லை. இடையில வந்து ட்ரேட் பண்ணவங்க வந்து ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. அண்ட் இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 மட்டும் 7900% வந்து ப்ராஃபிட் கொடுத்தது. அதுதான் ஹைப்பை க்ரியேட் பண்ணிச்சு. அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் ஹையில் பை பண்ணவங்க மோஸ்ட்லி ப்ராஃபிட் பார்த்தவங்களாம் என்ன பண்ணாங்க, செல் பண்ணாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் வச்சுருக்கவங்கெல்லாம் பை பண்ணவங்க இன்னுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெயிட்டிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் வந்து இது இதனுடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு
சொல்லிட்டேன். இது வந்து நீங்கள் இதுக்கு அடுத்த கட்டமாக என்னுடைய ப்ராஜெக்டை வேணால் ரீஅனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிசிஏ பண்ணுறதா பண்ணலாம், அல்லது உங்களுக்கு வந்து என்ன மெத்தட் ஆல்ட்ரேஷன் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். பட் இப்போத்த கண்டிஷனுங்கிறது ஆல் டைம்கிலிருந்து மிகப்பெரிய அளவில் தான் இறங்கி இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதுக்குமே இதுக்கு முன்னாடி பார்த்த காயினுக்கும் இதுக்கும் வந்து ஒரு இதில் இருக்கிற ஒரு ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, 2021 வந்து இது 7900% ப்ராஃபிட் கொடுத்ததுனால இந்த அளவுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் இறங்கி இருக்கிறதுல நம்ம கொஞ்சம் சமாதானம் ஆகலாம். பட் வந்து இதனுடைய ப்ராஜெக்ட் எப்படி இருக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும், ஓகேங்களா? சில ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே இல்லாமல் இருக்கும். பட் இதில் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ வந்து கொஞ்சம் வீக்கர். அடுத்து சூசி ஸ்வாப்பு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் டீசெண்டான காயின் தான். பட் இதனுடைய கண்டிஷன் வந்து கிட்டத்தட்ட ஒஸ்ட் கண்டிஷன், ஆல் டைம் ஹையில் இருந்து 95% வந்து லாஸ்ட்ல இருக்கு, ஆல் டைம் லோல பை பண்ணியிருந்தாலே 127% தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இது வந்து ரொம்பவே ஒஸ்ட் லெவலு, இதில் வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2021 229% தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதுவும் ஒன்றும் மிகப்பெரிய ப்ராஃபிட்னுலாம் சொல்ல முடியாது. அண்ட் 2022 இது வரைக்கும் அந்த அக்யூரேட்டாக பார்க்கும்போது 88% வந்து 2022 மட்டுமே வந்து நஷ்டத்தை கொடுத்துருக்கு, ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலுமே இதுவுமே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் அடுத்தது எஃப்எக்ஸ்எஸ் காயினு, இந்த எஃப்எக்ஸ்எஸ் காயினை பொறுத்த வரைக்கும் 90% வந்து ஆல் டைம் ஹைலேருந்து லாஸ்ட்ல இருக்கு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோ அப்படிங்கிறது 186% வந்து இருந்துட்டு இருக்கு. 2021 664% ப்ராஃபிட் கொடுத்த இந்த காயினை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2022 88% கிட்ட வந்து லாஸ்ட்ல இருக்கு. இதுவும் வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட்டும் இல்லை. அண்ட் அடுத்த வருஷம் மிகப்பெரிய இறக்கத்தையும் கொடுத்துருக்கு. 2020 இது ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தது ஆர்என்டிஆர், இதையும் வந்து சில பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஆல் டைம் ஹைலேருந்து 94% வந்து இறங்கியிருக்கு, ஆனால் ஆல் டைம் லோவில் 1000% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அண்ட் இதனுடைய ப்ராஃபிட் ரேஷியோன்னு பார்க்கும்போதுமே கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. 2020 ப்ளஸில் தான் இருந்திருக்கு. 2021 பார்த்தீங்கன்னா 4000% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சில காயின்ஸ் வந்து 10000%, 7000% ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். அடுத்த வருஷம் கொஞ்சம் டல்லாக இருக்கும், எகெயின் மறுபடியும் அடுத்த வருஷம் பிக்கப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதை எதை எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ராஜெக்ட் வைஸ் வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ இதில் இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து இது ரொம்பவே இறங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஆர்பிஎன், இந்த ஆர்பிஎன் காயினுடைய ஆல் டைம் ஹைலேருந்து 95% இறங்கியிருக்கு. இதனுடைய ஆல் டைம் லோவில் பை பண்ணியிருந்தாலே வெறும் 58% தான் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். அண்ட் இந்த காயின் வந்து 2 வருஷம் தான் ஆகுது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து 3% தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அது எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா 89% வந்து லாஸு, இது ஹெவி லாஸ். இந்த காயினை வாங்கினவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான ஃபேண்டம் காயினு, இது இதனுடைய பேஸில் வந்து இதை டிபெண்ட் பண்ணியிருக்கிற காயின்ஸே பல காயின்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே இதனுடைய கண்டிஷனுங்கிறது இப்போது கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இது ஐசிஓவில் வந்து பை பண்ணவங்களுக்கு 5x அளவுக்கு இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அண்ட் ஆல் டைம் ஹையிலேருந்து பார்த்தீங்கன்னா 93% இறங்கியிருக்கு, ஆனால் ஆல் டைம் லோவில் பை பண்ணியிருந்தாங்கன்னா 12000% மேலே ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். அண்ட் இது நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த சேம் லாஜிக் தான். ஏன்னா இது மைண்டில் வச்சுக்கணுங்கிறக்காக அடிக்கடி சொல்கிறேன். அதாவது இதுக்கு முந்தின வருஷம் நல்லா பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2019 ப்ளஸ் தான், 2020 ப்ளஸில் தான் இருந்திருக்கு. 2021 கிட்டத்தட்ட 12000% மேலேயே வந்து பர்ஃபார்ம் பண்ணதுனால இந்த வருஷம் டல்லாக இருக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா அளவுக்கு மீறி ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். எகெயின் அடுத்த வருஷம் ஒரு ஏப்ரலுக்கு மேலே கூட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய இறக்கத்தில் தான் இருந்துகிட்ருக்கு, ஓகேங்களா? ஏன்னா சில பேர் வந்து வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இதில் வந்து இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அது போன வருஷம் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு மிகப்பெரிய அளவில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இறங்க தான் செய்யும். அண்ட் அடுத்தது ஏஎம்பி, இந்த ஏஎம்பி காயினுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஆல் டைம் ஹைலேருந்து 95% வந்து இறங்கியிருக்கு. ஆல் டைம் லோ அப்படிங்கிறதுல பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 61% தான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அண்ட் அடுத்தது இதனுடைய இயர்லி ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்தது கிடையாது. 2021 646% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் மிகப்பெரிய இறக்கத்தை தான் சந்திச்சிருக்கு. அண்ட் அடுத்தது சிவிஎக்ஸு, இதை சில பேர் ட்ரேடிங்க்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. அண்ட் இது வந்து இதனுடைய பத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 92% ஆல் டைம் ஹைலேருந்து லோ இறங்கியிருக்கு. அண்ட் ஆல் டைம் லோவில் பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 160% வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஆனால் 2021 வந்தப்போ இந்த காயினுடைய ப்ராஃபிட்டுங்கிறது 235% வந்து ப்ராஃபிட் இருந்துச்சு. இதுவுமே மினிமம் லெவல் ப்ராஃபிட் தான் மற்ற காயின்ஸை கம்பேர்
பண்ணும்போது, பட் லாஸ் ரேஷியோங்கிறது இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சிவிஎக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் ப்ளஸ்ன்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கும் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து காலா. இந்த காலா காயின் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. காலாவுடைய சுச்சுவேஷன் ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ 95% வந்து இறங்கியிருக்கு. ஆல் டைம் லோவில் பை பண்ணியிருந்தீங்கன்னா 609% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஆனால் இதில் இருக்கிற ப்ளஸ் மறுபடியும் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், 1000%க்கும் மேலே 2021 பர்ஃபார்ம் பண்ணதுனால இந்த வருஷம் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காலா ஒரு ட்ரெண்டிங் வந்துச்சு இல்லைங்களா, மெட்டாவர்ஸ் கான்செப்டில் உள்ள ட்ரெண்டிங்கில் இருந்த சமயத்தில் இதுவும் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகி மேலே போச்சு. ஸோ அதனால் கூட இப்போ நல்ல ஹைப்பில் போனதுனால இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் அடுத்த காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனி, அதாவது ஒன் காயின். இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஐசியோவில் ப்ராஃபிட் பை பண்ணியிருந்தாங்கன்னாவே 6x அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, அதாவது இப்போத்த வரைக்கும் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு. ஆல் டைம் ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா 94% வந்து லாஸில் இருந்துட்டு இருக்கு. அண்ட் லோவில் பை பண்ணியிருந்தால் 1400% வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். அண்ட் அடுத்தது இதனுடைய இயர்லி டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2021 அதிக அளவில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 5000%க்கும் மேலே ப்ராஃபிட் பண்ணி கொடுத்ததுனால இந்த வருஷம் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 91% வந்து இறங்கியிருக்கு. ஏன்னா மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 1000%க்கும் மேலேயே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அண்ட் அடுத்த காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஹெச்எம். இந்த ஓஹெச்எம் உடைய ப்ராஃபிட் ரேஷியோனே சொல்ல முடியாது, ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 99.3% வந்து லாஸில் இருக்குது. இதனுடைய ஆல் டைம் லோவில் பை பண்ணியிருந்தாலே 15% தான். இந்த காயினால் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. இந்த ப்ராஜெக்டை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுங்கிறதுல எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, காயின் லான்ச் ஆனதுலேருந்தே இதனுடைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸுங்கிறதே கிடையாது. 2021 41% லாஸு, 2022 96% லாஸு. ஸோ இது இதுவரைக்கும் இந்த காயின் வந்து 1 ரூபா கூட சம்பாரிச்சு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்தது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச காயினு டெரா கிளாசிக்கு. இந்த காயினை பொறுத்த வரைக்கும் 100% லாஸ், அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது லோவில் பை பண்ணியிருந்தாங்கன்னா 992% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். அண்ட் இதில் இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 2021 12000% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து சுத்தமாகவே காலியாயிட்டு மறுபடியும் அது ரீகண்டிஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதனால் எனக்கு தெரிஞ்சு லூனா இது இந்த காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தவறு, இப்போத்துக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஏன்னா மற்ற காயினுக்கு நான் எதுவுமே சொல்லலை, இந்த காயினில் இப்போத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அண்ட் இதில் இதனுடைய ஸ்டேபிள் காயினுமே மிகப்பெரிய லாஸு. ஸோ ஸ்டேபிள் காயின்கிறனால இதுக்குள்ளே நான் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வரல. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற கண்டிஷனு. இந்த 1 இயரில் மிகப்பெரிய லாஸை சந்தித்த காயின்ஸை மட்டும்தான் எடுத்திருக்கேன். என்னுடைய ப்ராஜெக்ட் வைஸ் வந்து நான் எந்த ஒரு குறையுமே இது வரைக்கும் எந்த காயினுமே சொல்லலை. ஏன்னா நான் அதுக்கான ரீசன் சொல்லியிருப்பேன், ஏன்னா ஒரு வருஷம் நல்ல ஹை லெவல் பர்ஃபார்ம் பண்ண காயின் கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கலாம். ஆனால் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த லிஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் உங்கள் தாம். நன்றி.